இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் யூடியூப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. யூடியூப்ல எத்தனையோ பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, எத்தனையோ பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மிகப்பெரிய ஒரு கடலில் இரண்டு பேர் உச்சத்தில் இருக்காங்க. முதலிடத்துல பியூடிஃபை அப்படிங்கிற ஒரு சேனலும், இரண்டாவது இடத்துல டி சீரீஸ் அப்படிங்கிற ஒரு சேனலும் இருக்கு. இந்த இரண்டு சேனலுக்கு இடையில மிகப்பெரிய போட்டி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா துறைகள்லையுமே போட்டி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும், அதுக்கு யூடியூப்பும் விதிவிலக்கு கிடையாது. அந்த வகையில் இந்த இரண்டு சேனல்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய போட்டியில் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி நடந்துட்டு வருது, இந்த இரண்டு சேனல்ஸுடைய வரலாறு என்ன, இந்த இரண்டு சேனல்ஸ்க்கும் நடுவில் எப்படி போட்டி ஆரம்பிச்சது அப்படின்ட்டு முழுமையான ஒரு அலசலாக இந்த வீடியோ அமைய போகுது. அதனால இந்த வீடியோ எல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல டி சீரீஸ் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றிலிருந்து சரியாக 35 வருஷங்களுக்கு முன்னாடி 1983 வருஷம் ஜூலை மாதம் 11 தேதி இந்தியாவில் டெல்லியில் குல்ஷன் குமார் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இசை நிறுவனம் தான் டி சீரீஸ் அப்படிங்கிற இசை நிறுவனம். பாலிவுட் மியூசிக் சவுண்ட் ட்ராக்ஸ் மற்றும் இந்தியன் பாப் மியூசிக் இது எல்லாமே கேசட்டுகளாக விற்பனை செய்யப்பட்டது 1983 வருஷத்துலேருந்து. அதை எப்படி விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா, அந்த பாடல்களுடைய ஒரிஜினல் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதனுடைய பைரட்டட் மியூசிக்கை விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. இதை தான் அவங்க முதல்ல விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பக்தி பாடல்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு, மக்கள் மத்தியில் பக்தி பாடல்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத குல்ஷன் குமார் உணர்றாரு. உணர்ந்து நிறைய பக்தி பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி கேசட்டுகளாக விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய வயதானவர்கள் பக்தர்களாக இருப்பாங்க, அவங்களால பக்தி பாடல்கள் எல்லாத்தையும் புக்கை பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த கேசட்டுகள் எல்லாத்தையும் சீப் ரேட்டில் நம்ம விற்றோம் அப்படின்னா அதிகமாக விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லி குல்ஷன் குமார் நிறைய பக்தி பாடல்கள் அடங்கிய கேசட்ஸை சீப்பான ரேட்டுக்கு விற்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேசட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் விற்பனை ஆகுது. இதை உணர்ந்துகிட்ட குல்ஷன் குமார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அதோட இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ணி வீடியோ கேசட்டாக விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் மிகப்பெரிய அளவில் விற்பனையாக ஆரம்பிச்சுது. இப்படி பைரட்டட் சாங்ஸ் எல்லாத்தையும் கேசட் வடிவில் விற்பனை செஞ்சுட்டு இருந்த டி சீரியஸ் நிறுவனம் 1984 வருஷம் முதன் முறையாக ரவீந்திரா ஜெயின் அவருடைய இசையில் வெளிவந்த லல்லூராம் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய சவுண்ட் ட்ராக்கை முதன் முறையாக ஒரிஜினல் வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. அதை தொடர்ந்து டி சீரியஸ் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச சவுண்ட் ட்ராக் எது அப்படின்னா, 1988 வருஷம் அமீர்கான் மற்றும் ஜூஹி சாவ்லா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த குவாயாமத் சே குவாயாமத் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய சவுண்ட் ட்ராக் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக டி சீரீஸ் நிறுவனத்துக்கு அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே இவங்க கேசட்டாக வெளியிட்டாங்க. அந்த கேசட் மிகப்பெரிய அளவில் விற்பனையாச்சு. டி சீரீஸ் நிறுவனத்துக்கு இந்த சவுண்ட் ட்ராக் ஆனது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலகட்டத்திலேருந்து டி சீரீஸ் நிறுவனமானது தொடர்ந்து வெற்றி நடை போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 1997 வருஷம் இந்த டி சீரீஸ் நிறுவனத்தை ஆரம்பித்த குல்ஷன் குமார் காலமாயிடுறாரு. அதுக்கப்புறம் 1997 குல்ஷன் குமாருடைய சகோதரரான கிருஷன் குமார் அப்படிங்கிறவரும் குல்ஷன் குமாருடைய மகனான புஷன் குமார் அப்படிங்கிறவரும் சேர்ந்து இந்த டி சீரீஸ் நிறுவனத்தை வழிநடத்த ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து கேசட்ஸ் மற்றும் சாங்ஸையே விற்பனை செஞ்சுட்டு இருந்த டி சீரீஸ் நிறுவனம் முதன் முறையாக இந்த வளர்ந்து வர காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு 2006 வருஷம் மார்ச் மாதம் 13 தேதி யூடியூப்ல இணைகிறாங்க. யூடியூப்ல சேனலையும் அந்த நாளில் ஆரம்பிக்கிறாங்க. 2006 வருஷம் மார்ச் மாதம் 13 தேதி இவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் இவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சது அப்படிங்கிறது 2010 வருஷத்துக்கு அப்புறம் தான். 2010 அப்புறத்துலேருந்து பல்வேறு படங்களுடைய ட்ரெய்லர்ஸ் பல்வேறு படங்களுடைய சாங்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே டி சீரீஸ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதை தொடர்ந்து எப்படி நம்ம ஊரில் சன் டிவி அப்படிங்கிறதுக்கான கோ சேனல்ஸா கே டிவி, சன் மியூசிக், ஆதித்யா, சன் நியூஸ் அப்படின்ட்டு நிறையா இருக்கும், அது மாதிரி இவங்களும் டி சீரீஸுடைய கோ சேனல்ஸாக ஏகப்பட்ட சேனல்ஸ் ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் டி சீரீஸை தொடர்ந்து பக்தி சாகர், ஆப்னா பஞ்சாப், டி சீரீஸ் ரீஜினல், லஹாரி மியூசிக், டி சீரீஸ் தெலுங்கு அப்படின்ட்டு 29 மேற்பட்ட யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. ஜூலை மாதம் 2013 வருஷம் இவங்களுடைய டி சீரீஸ் யூடியூப் சேனலுக்கு மட்டுமே 1 பில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது கிடைச்சிது எல்லா வீடியோஸையும் சேர்த்து. இப்படி பல ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டுட்டு இருக்கக்கூடிய டி சீரீஸ் யூடியூப் சேனல் கடந்த 2019 வருஷம் ஜனவரி 23 தேதி 82 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை யூடியூப்ல ரீச் பண்ணியிருக்கு. அதே 2019 ஜனவரி 23 தேதி 59.7 பில்லியன் டோட்டல் வியூஸையும் யூடியூப்ல ரீச் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் பெற்று யூடியூப்ல இரண்டாவது இடத்துல டி சீரீஸ் யூடியூப் சேனல் இருந்துட்டு இருக்கு.
இதுதான் டி சீரிஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தோன்றிய வரலாறு. இந்த சேனலை நடத்தக்கூடியது ஒரு தனி மனிதர் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்து இந்த சேனல் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இத்தனை பேரால நடத்தக்கூடிய இந்த சேனலானது யூடியூப்ல மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு சேனல்ஸ்ல இரண்டு இடத்துல இருக்கு உலகத்திலேயே அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் டி சீரிஸ். அதுக்கடுத்து பியூடிஃபை சேனல் தோன்றிய வரலாறு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பியூடிஃபை அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஆரம்பிச்சது யார் அப்படின்னா, ஃபெலிக்ஸ் அர்வின் உல்ஃப் கெஜல்பர்க் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சாரு. இவர் 1989 வருஷம் அக்டோபர் மாதம் 24 ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய கோதன்பர்க் அப்படிங்கிற இடத்துல பிறந்தாரு. இவருக்கு காமெடியன், வீடியோ கேம் பிளேயர் அப்படின்ட்டு பல்வேறு முகங்கள் உண்டு. கோதன்பர்கில் இருக்கக்கூடிய சால்மர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ் மற்றும் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் பிரிவில் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு சேர்றாரு. அந்த சால்மர்ஸ் யூனிவர்சிட்டியில் இவர் படிச்சுட்டு இருக்கும் போதே யூடியூப்ல பியூடிஃபை அப்படிங்கிற பெயரில் ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அந்த வருஷத்துலேயே அவருக்கு படிப்பு மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல்ஸில் நிறைய கண்டென்ட்ல வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுல இவருடைய எண்ணம் போகுது. அதனால அந்த வருஷத்துலேயே படிப்பை முழுசாக விட்டுட்டு அவருடைய சேனலுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுல தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேனலை டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா 2012 வருஷம் ஜூலை மாதம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை இவருடைய பியூடிஃபை சேனல் அச்சீவ் பண்ணது. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 15, 2013 வருஷம் யூடியூப்லேயே அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட முதல் சேனல் உலகத்திலேயே அப்படிங்கிற இலக்கை இவருடைய பியூடிஃபை சேனல் அடையுது. மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு யூடியூபராக 2013 வருஷம் ஆகஸ்ட் 15 ஃபெலிக்ஸ் கெஜல்பர்க் மாறுகிறார். டி சீரிஸ் யூடியூப் சேனல் மாதிரியே இவருடைய பியூடிஃபை யூடியூப் சேனலும் கடந்த ஜனவரி 2019 தான் 82 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. இவருடைய எல்லா வீடியோஸுடைய மொத்த வியூஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 20 பில்லியன் வியூஸ். இவர் எந்த மாதிரி கேட்டகரியில் இது வரைக்கும் வீடியோ பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹாரர் ஜானரில் வீடியோ கேம்ஸ் எல்லாத்துக்குமே கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு. இந்த கேட்டகரியில் தான் இவர் இத்தனை வருஷமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எப்படி பல பேரால் அழைக்கப்பட்டு வருது அப்படின்னா, ஸ்குவாட் ஃபார்ம், 9 இயர்ஸ் ஓல்ட்ஸ் ஆர்மி, 14 இயர்ஸ் ஓல்ட்ஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் வீடியோ கேம்ஸ்க்கு அதிகமான கமெண்ட்ரி கொடுக்கறதால குழந்தைகள் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் 9 இயர் ஓல்ட்ஸ், 14 இயர் ஓல்ட்ஸ், ஸ்குவாட் ஃபார்ம் அப்படின்ட்டு பல்வேறு கேட்டகரியில் இவருடைய ஃபேன்ஸ் வந்து அமைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 30 வயது நிரம்பியிருக்கக்கூடிய இந்த ஃபெலிக்ஸ் அர்வின் உல்ஃப் கெஜல்பர்க் கடந்த 2017 வருஷம் மார்சியா பிசோகனின் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஒரு இன்டர்நெட் பர்சனாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேஷன் டிசைனர். இவங்களும் ஒரு இன்டர்நெட் ஆளுமை, இவரும் ஒரு இன்டர்நெட் ஆளுமை. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நல்ல ஒரு புரிதல் இருந்ததுனால 2017 வருஷம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டி சீரிஸ் யூடியூப் சேனலுக்கும் இந்த பியூடிஃபை யூடியூப் சேனலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டி சீரிஸ் யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். ஆனால் தன்னந்தனி நபரா இந்த பியூடிஃபை யூடியூப் சேனலை ஃபெலிக்ஸ் அர்வின் உல்ஃப் கெஜல்பர்க் நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள விட சில லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக பெற்று யூடியூப்லேயே உலகத்திலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு. ஒரு தனி மனிதராக இப்பேற்பட்ட சாதனையை செய்யறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஃபெலிக்ஸ் அர்வின் உல்ஃப் கெஜல்பர்க் அவர்களுடைய இந்த பாப்புலாரிட்டியானது நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு. 2012 வருஷம் பிப்ரவரி 15 கேமிங் கிங் ஆஃப் த வெப் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆன்லைன் கண்டெஸ்ட் நடந்தது. அதில் பியூடிஃபை சேனல் தான் முதலிடத்தில் வந்தது. நிறைய பேர் இந்த சேனலுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அது மூலமாக கெஜல்பர்க்கு கேமிங் கிங் ஆஃப் த வெப் அப்படிங்கிற ஒரு விருதும் மிகப்பெரிய ஒரு தொகை கேஷாகவும் பரிசாக வழங்கப்பட்டது. அந்த கேஷை பியூடிஃபை சேனலுடைய ஓனரான கெஜல்பர்க் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுக்கு நிதியாக எழுதி கொடுத்துருந்தாரு. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா எல்லாருமே பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கம்பைன் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவர் தொடங்கியிருக்காரு. அந்த அமைப்பு மூலமாக கெஜல்பர்க்குடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பணம் டொனேட் பண்ணலாம். 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை இவர் ரீச் பண்ண உடனே இந்த அமைப்பை தொடங்கினார். 25 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ஜூன் மாதம் 2014 வருஷம் பெற்ற உடனே சேவ் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தொடங்கினார். அது மூலமாக ஏராளமான அமைப்புகள் தொடங்கி நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வர்றாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வெளிநாட்டவராக இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு 3 கோடி ரூபாயை குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக கெஜல்பர்க் வழங்கியிருக்காரு. இதுதான் பியூடிஃபை மற்றும் டி சீரிஸ் அப்படின்ட்டு ரெண்டு சேனல்ஸ் உடைய வரலாறு. இந்த ரெண்டு சேனல்ஸ்ல இப்ப எது நம்பர் ஒன் இடத்துல இருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சேனல்ஸ்க்குமே 82 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு சில லட்சங்கள் டி சீரீஸை விட பியூடிஃபை சேனல் அதிகமாக பெற்று உலகிலேயே நம்பர் ஒன் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை பெற்ற சேனல் அப்படிங்கிற லிஸ்ட்ல பியூடிஃபை சேனல் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு. ரெண்டாவது இடத்துல தான் டி சீரீஸ் இருக்கு. ஆனால் வியூஸை பொறுத்த வரைக்கும் டி சீரீஸ் தான் நம்பர் ஒன்ல இருக்கு. அது 60 பில்லியன் வியூஸ்க்கு மேலே பெற்றிருக்கு. ஆனால் பியூடிஃபை சேனல் 20 பில்லியன் வியூஸ் தான் பெற்றிருக்கு. வியூஸை பொறுத்த வரைக்கும் டி சீரீஸ் நம்பர் ஒன் இடத்துலையும், சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும் பியூடிஃபை சேனல் நம்பர் ஒன் இடத்துலையும் இருக்கு. ஆனால் வியூஸை வந்து இவங்க யாருமே கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது எத்தனை பேர் இந்த சேனல்ஸில் சந்தாதாரர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க.
அந்த வகையில உலகிலேயே நம்பர் ஒன் இருந்திருக்கக்கூடியது ஃபெலிக்ஸ் அர்வின் உல்ஃப் கெசல்பர்க் அப்படிங்கிறவருடைய பியூடிஃபை சேனல் தான். ரெண்டாவது இடத்துல தான் டி சீரீஸ் சேனல் இருக்கு. இதுல மிகப்பெரிய சர்ச்சையாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு சேனல்ஸில் ஃபைனலாக எது நம்பர் ஒன் இடத்துக்கு வரப்போகுது, மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு யூடியூப் சேனல் அப்படிங்கிற அந்த விருதை தட்டிட்டு போகக்கூடிய சேனல் எது அப்படிங்கிற போட்டி பியூடிஃபை சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் டி சீரீஸ் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல முதலிடத்துல இருக்கக்கூடிய பியூடிஃபை சேனல் ரெண்டாவது இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல பியூடிஃபை சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வெறித்தனத்தோடு இருக்காங்க. அது மாதிரி டி சீரீஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல எப்படியாவது பியூடிஃபை சேனலை மிஞ்சி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடணும் அப்படின்ட்டு டி சீரீஸ் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்பவும் வெறித்தனத்தோடு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல பியூடிஃபை சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் ஒரு படிக்கு மேலே போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ்லாம் ஹேக் பண்ணி அந்த கேமராவில் வீடியோ வரக்கூடிய மானிட்டரில் சப்ஸ்கிரைப் டு பியூடிஃபை அப்படின்னு சொல்லி வர்ற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வீடு மற்றும் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஹேக்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அது மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டி சீரீஸ் சேனலுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பியூடிஃபை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறவங்க வெறித்தனத்தோடு இருக்காங்க அவங்கவுங்களுடைய ஃபேவரட் சேனல் முதலிடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ரெண்டு சேனல்ஸ்க்கும் இப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டி சீரீஸ் சேனல் இந்தியாவை சேர்ந்த சேனல், ஆனால் பியூடிஃபை சேனல் வெளிநாட்டை சேர்ந்த சேனல். இப்படி ரெண்டு சேனல்ஸும் ஒரே நாட்டை சாராமல் வெவ்வேறு நாட்டை சேர்ந்த சேனல்ஸாக இருக்கிறதுனால தான் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பியூடிஃபை சேனலுக்கு மார்க்கெட் பிளேயர் ஜாக் செப்டிசியே, லோகன் பால் அப்படிங்கிற பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே ட்வீட் போட்டிருக்காங்க, வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய முழு சப்போர்ட்டும் பியூடிஃபை சேனலுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்லோகனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் டு பியூடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வீடியோஸில் அவங்க ஸ்லோகனாகவே அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு யூடியூபர், இவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் பியூடிஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே பண்ணியிருக்காரு, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே பியூடிஃபை சேனலை எப்படியாவது ரெண்டாவது இடத்துக்கு போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அவங்கள மாதிரியே பியூடிஃபை சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரச்சனை பல மடங்கு முத்துறதுக்கு என்ன காரணமாக அமைஞ்சது அப்படின்னா, அக்டோபர் 5, 2018 பியூடிஃபை சேனல் இன்னும் நிறையா சேனல்ஸோடு சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் ஒன்று பண்ணுறாங்க. அந்த கொலாபரேஷனில் டி சீரீஸ் சேனலுக்கு எதிராக டிஸ்ட்ராக் ஒன்று பாடுறாங்க, ஒரு பாட்டு ஒன்று. அந்த பாட்டு பிட்ச் லதாங்னா அப்படிங்கிற டைல ஆரம்பிக்குது. அந்த பாட்டு முழுக்க முழுக்கவே டி சீரீஸ் சேனலையும் டி சீரீஸ் சேனல் போடக்கூடிய வீடியோ கண்டென்ட்ஸையும் முழுக்க முழுக்க இன்சல்ட் பண்ணி அந்த பாட்டை வந்து அவங்க பாடியிருக்காங்க. அந்த பாட்டில் இருக்கக்கூடிய சில லிரிக்ஸ் எல்லாமே இந்தியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான லிரிக்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்னென்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா யூ லூஸ், யுவர் லாங்குவேஜ் இஸ் மம்புல் ரேப் கம்யூனிட்டி, டார்க் மெஜிஷியன் அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு லிரிக்ஸ் வந்து அந்த பாட்டுடைய வரிகளில் அமைஞ்சிருக்கு. அந்த பாடல் வரிகள் மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க டி சீரீஸ் சேனலை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, டி சீரீஸ் சேனலை கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய வரிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் போடக்கூடிய ஃபேஸ்புக் மீம்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க கிண்டல் பண்ணி அந்த பாட்டை முழுக்க முழுக்க அமைஞ்சிருக்காங்க. அந்த பாட்டு தான் இந்தியர்களுக்கு பியூடிஃபை சேனல் மேலே இருந்த கோபத்தை பல மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வெளிநாட்டு சேனலாக இருக்கலாம், நீங்கள் எப்படி இந்தியர்களாகி எங்களை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுவீங்க, எப்படி உங்களுடைய பாட்டில் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியான வரிகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது உங்கள் சேனலை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டோன்னு சொல்லி இந்தியாவை சேர்ந்த பல பேர் பியூடிஃபை சேனலுக்கு எதிராக களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்களுடைய சேனலான டி சீரீஸ் சேனலுக்கு ஆதரவாகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பியூடிஃபை சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் டி சீரீஸ் சேனலுடைய வீடியோஸில் போய் டிஸ்லைக் போடுறது, டி சீரீஸ் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பியூடிஃபை சேனலுடைய வீடியோஸில் போய் டிஸ்லைக் போடுறது அப்படின்ட்டு விஜய் அஜித் ஃபேன்ஸ் எப்படி சண்டை போடுறாங்களோ அது மாதிரி பியூடிஃபை சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் டி சீரீஸ் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அந்த சண்டை முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ரெண்டு சேனலில் எந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. காரணம், நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். அதனால் இந்தியர்களுடைய கருத்தாக என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியர்கள் மத்தியில் இது குறித்து ரெண்டு விதமான கருத்துக்கள் இப்போ இருக்குது. முதல் வகை கருத்து என்ன அப்படின்னா, பியூடிஃபை சேனலை சேர்ந்தவங்க இந்தியர்களாகிய நம்மளை தவறாக பேசிட்டாங்க, அந்த பாடல் அதாவது பிட்ச் லசங்னா அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக இந்தியர்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதனால் வெளிநாட்டு சேனலான பியூடிஃபை சேனலை எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம்,
டி சீரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், டி சீரீஸ் சேனல் தான் நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும், அதுதான் இந்தியாவை சேர்ந்த சேனல் அப்படின்னு சொல்லி இந்தியர்களில் ஒரு சாரார் இந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இதே இந்தியர்களில் இன்னொரு சாரார் என்ன மாதிரி கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதாவது பியூரிஃபை சேனலை சேர்ந்தவங்க எந்த விதமான தவறான கருத்துமே சொல்லலை. அதாவது பீச் லசங்னா அப்படிங்கிற பாடலில் இந்தியர்களை பற்றி பியூரிஃபை சேனலை சேர்ந்தவங்க சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டது, ஜோக்காக தான் அப்படி சொன்னாங்க. நம்ம ஜோக்கான ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால பியூரிஃபை சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அவங்க ஜோக்காக சொன்ன விஷயத்தை நம்ம ஜோக்காக தான் எடுத்துக்கணும், இதனால அவங்க இந்தியர்களை தவறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம யாருக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா, தனியாக முன்னேறி வந்த ஒருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது பெருசா, இல்லை நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இவங்க அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது பெருசா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால டி சீரீஸ் சேனல் அப்படிங்கிறது பல பேரால் சேர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல், அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பியூரிஃபை சேனல் அப்படிங்கிறது தன்னந்தனி மனிதன், அதாவது ஃபெலிக்ஸ் அர்வின் உல்ஃப் கெஜல்பெர்க் அப்படிங்கிற ஒரு தன்னந்தனி மனிதன் ஆரம்பித்து ஒரு தன்னந்தனி மனிதன் மட்டுமே இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் பியூரிஃபை சேனல். தனியாக நின்று ஜெயிச்ச ஒத்தவனுக்கு தான் நம்முடைய ஆதரவு கொடுக்கணுமே தவிர, நம்முடைய நாட்டை சேர்ந்தவன் டி சீரீஸ் சேனல் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறது தப்பு. அதனால பியூரிஃபை சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதே இந்தியர்களை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெலிக்ஸ் அர்வின் உல்ஃப் கெஜல்பெர்க் இந்தியர்களாகிய நமக்கு குழந்தைகளுக்காகவே, குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காகவே 3 கோடி ரூபாய் வரைக்கும் உதவி பண்ணியிருக்காரு. அதனால இவ்வளவு அன்போடு இவர் சேர்ந்த இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்காம, விளையாட்டுக்காக ஜோக்குக்காக அந்த பாடலில் இந்த மாதிரி இந்தியர்களுக்கு எதிரான வரிகளை பயன்படுத்திட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதனால எல்லாருமே நம்முடைய சப்போர்ட்டை வெளிநாட்டு சேனலாகவே இருந்தாலும் கூட பியூரிஃபை சேனலுக்கு நம்முடைய ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியர்களையும் நிறையா பேர் சொல்லிட்டு வரங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ மூலமாக பியூரிஃபை சேனலுடைய வரலாறு, டி சீரீஸ் சேனலுடைய வரலாறு, இந்த ரெண்டு சேனல்களில் இருக்கக்கூடிய போட்டி, இந்த ரெண்டு சேனலால் ஏற்பட்ட சர்ச்சைகள் சண்டைகள் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு மனசார ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் அடங்கிய ஒரு வீடியோ அது. நீங்கள் யாருக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்க போகிறீங்க, இந்தியாவை சேர்ந்த டி சீரீஸ் சேனலுக்கா, இல்லை தன்னந்தனியாக ஜெயிச்சு வந்த வெளிநாட்டை சேர்ந்த பியூரிஃபை சேனலுக்கா, ரெண்டு பேரில் யாருக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோஸை நீங்கள் அதிகமாக பெறணும் அப்படின்னா உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் வர பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.